ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சோழர்களின் தீவு, சோழ சாம்ராஜ்யம். பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழனில் தொடங்கி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரைக்கும் அது வந்து உச்சம் பெற்று அதன் பிறகு பிற்கால சோழர்கள்லாம் ஆண்டாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். சோழ பேரரசு வந்து மாறவர்மன், சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டியர்களால் இந்த சோழர் குலம் வந்து அழிக்கப்பட்டது. சோழர்களுடைய அரண்மனைகளையெல்லாம் தீக்கிரையாக்கினார்கள், சோழர்களுடைய அரண்மனையெல்லாம் இடித்து மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மிகப்பெரிய ஒரு சூறையாடலாம் பாண்டியர்களால் நிகழ்த்தப்பட்டுச்சு. பாண்டியர்கள் பேரரசு அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு டெல்லி சுல்தான்களால் பாண்டியர்கள் வந்து படையெடுத்து அழிக்கப்பட்டார்கள். பாண்டிய பேரரசு அழிக்கப்பட்டது. சுல்தான்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயாலயர்களுடைய படையெடுப்பு நிகழ்கிறது. விஜயாலயர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயக்கர்களுடைய காலம் வருது. நாயக்கர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய காலம் வருது. இதுதான் வரலாறு. இதில் பாண்டியர்களால் சோழர்கள் வந்து அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இனம் இல்லாமல் போய்விட்டார்கள், இடம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் வரலாற்றில் பதிவுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு நூல்களில். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் ஆதாரங்கள் பல சான்றுகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் 13 நூற்றாண்டு மட்டுமல்ல 15, 17, 19 என்று பிரிட்டிஷ்காரங்க காலம் வரைக்கும் அந்த சோழ பேரரசு இருந்திருக்கிறது, பிற்கால சோழர்கள் பல பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆதாரங்கள் கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாயக்க மன்னர்களை வந்து ரகுராத நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர், அவரை புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களை பற்றிய பல குறிப்புகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பதவிக்கு வந்தவுடனே ஒரு தீவுக்கு படையெடுத்து போகிறார். அந்த தீவில் உள்ள ஒரு குறுநில மன்னரை அவர் வந்து சண்டையிடுறார். அவர்களுடைய வீரத்தை பார்த்து மெய் சிலிர்க்கிறார். அவர்களை வந்து அந்த போரில் வெற்றி பெற்று அவர்களுடைய அரண்மனையெல்லாம் அழித்தார்கள் அப்படின்லாம் அவரை புகழ்ந்து அந்த ரகுநாத நாயக்கரை பற்றிய குறிப்புகள்லாம் அங்கே வந்து இருக்குது. அந்த புத்தகத்தையெல்லாம் படித்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து சோழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மதுரை சுல்தான், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சுல்தான்களை எதிர்த்து அந்த விஜயாலய மன்னர்கள் போர் செய்த அந்த போராக இருக்கட்டும், அல்லது அந்த விஜயாலயர்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய நாயக்க மன்னர்கள் செய்த போர்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் இந்த சோழர்களும் இணைந்து தான் அந்த போரை செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் படிக்கும்போது சோழ பேரரசு தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2 மாதிரி இன்னும் ஒரு 5 பாகங்கள் நம்ம வந்து போகலாம். அந்த அளவுக்கு சோழ பேரரசினுடைய வரலாறு மிக நீண்டது. அப்படி பாண்டியர்களால் படை சிறைபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த சோழர்கள் எங்கே போனாங்க அப்படின்னா, சோழர்கள் ஒரு தீவுக்கு போனார்கள், ஒரு குட்டி தீவுக்கு போனாங்க. அதாவது அந்த மிக அற்புதமான முறையில் நீர் மேலாண்மையை செய்தவர்கள் சோழர்கள். கொள்ளிடம் ஆறு, அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடக்கூடிய அந்த நதி, அந்த நதியை கடக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய கடினமான ஒரு செயல். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு கப்பற்படை தளத்தையே அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தீவை. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள், தில்லை வனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தில்லை அப்படின்னால என்ன அர்த்தம்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அதனுடைய அந்த அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து மண்ணுக்கு மேலே இருக்கும், நேரடியாக காற்றிலிருந்து அந்த ஆக்சிஜனை உயிர் காற்ற அந்த வேர்களை உறிஞ்சக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், நேரடியாகவே சுவாசிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த தில்லை வனம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கும். கொள்ளிடம் ஆறு, மிகப்பெரிய ஆர்ப்பரித்து போகக்கூடிய ஆறு. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகள். இதை ரெண்டையும் தாண்டி அந்த தீவுக்குள்ளே மூணாவதாக போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய கோட்டை என்று மிக நேர்த்தியான முறையில் மிகப்பெரிய ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பான சூழலை அவங்க ஏற்படுத்தி கொண்டு அந்த சோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அது பற்றிய குறிப்புகளை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சோழ பேரரசு ஒரு காலகட்டத்தோட நின்று விடாமல் அந்த தீவில் போய் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கக்கான தொல்லியல் தடயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது காலத்தினுடைய நீட்சியாக அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து மிக முக்கியமான தடயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த கப்பற்படை, அந்த நீர் மேலாண்மை, அது மாத்திரமல்ல மிகப்பெரிய ஒரு கடல் பயணத்துக்கான எல்லா விதமான நுட்பங்களும் தெரிந்தவர்களாக சோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தான் அதற்கு அடுத்து வந்தக்கூடிய எல்லா மன்னர்களுக்குமான செய்திகள் வந்து தரப்பட்டு அவர்கள் வந்து பயிற்சி பெற்றுத்தான் அவர்களுடைய துணையோடு தான் பல போர்களை வென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வெள்ளக்காரங்க ஆட்சி செய்கிற போது கூட அந்த சோழ பேரரசு இருந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் வீரம் செறிந்த மன்னர்களாக குறுநில பிறப்பை அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம் தடயத்தின் மூலம் தெரிந்து கொள்கிற போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த தீவு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு தீவில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தகவல். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.